திரும்ப வந்தாச்சு, இது பிளான்ட் பாஸ்ட். இன்னைக்கு நம்ம ஏலியன் ஃபோர்ஸோட எபிசோட் ஒன்று பார்க்கறதுக்கு முன்னாடி கிளாசிக்கில் என்ன நடந்துச்சு அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். கிளாசிக்கில் கடைசி சீசனோட கடைசி எபிசோடில் எல்லாருமே வந்து பென் யாருன்றது தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கு போய் சேருவான், வெக்கேஷனும் முடிஞ்சு போயிடும். வெக்கேஷன் தான் ஜாலியாக இல்லை, கூட ஒரு தொல்லை இருந்தது அப்படின்னு பார்த்தா ஸ்கூல்லையும் அதே இடத்துல வந்து சேருவான் குவென். சம்மர் வெக்கேஷனில் நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது அப்பாடா எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிற ப்ரொஃபஸரு இதெல்லாம் முடியல, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லுவார். சீசனை சந்தோஷமாக முடிச்சு எண்டு கார்டு போட்டாங்கன்னு பார்த்தா அடுத்த ஆப்புக்கு சீசன் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பென்டன் ரிட்டர்ன்ஸ் பார்ட் 1. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே பயங்கரமான நல்லியல்மா இருக்குமே ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க ஒரு மூலையில அந்த மூளை வந்து நிக்கிறான். எதுல பாத்தீங்கன்னா பூத கண்ணாடி, அதுக்குள்ள ஒரு ஏலியன் தெரியுது, அவன் தான் ஹைபிரிட். மூளையை வெளியே வச்சுக்கிட்டு ஒத்தக்கனோட பயங்கரமா இருக்கிறவன் டிஎன் ஏலியன்ஸ். தலைவன் முன்னாடி மண்டி போட்டு இந்த மாதிரி நம்ம எது பண்ணாலும் தொந்தரவு பண்ணிட்டே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஹைபிரிட் ஹஸ்கி வாய்ஸ்ல ரொம்ப டெரரா, யார் அது? ஒரு தட்டு எடுத்து காமிக்க, அதுல கிராண்ட்பா மேக்ஸ். ஹைபிரிட் ரொம்ப கோவமா, அவனை முடிச்சிடு, இதுவே அவன் கடைசி வாட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவ்வளோ பிரச்சனை நடக்குது, எங்கடா என் தலைவன் அப்படின்னு பார்த்தா ஃபுட்பால் கிரவுண்டில் மேட்ச் விளையாடிட்டு இருப்பான் பெண்ணு. அங்கே மேட்ச்சில் ஒருத்தன் பாலை தள்ளிட்டு ஓடி வருவான், கோல் போட யாரா நம்ம பாலை காமிக்க மாட்டாங்க, இவன் மட்டும் சூப்பராக விளையாடிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்தா கடத்துல கோல் அடிப்பான், எங்கால சூப்பராக என்ட்டு கொடுப்பாரு கோல் கீப்பரா. வா தலைவா வா தலைவா வா தலைவா, கோலை போட்டால் சீக்கிரமாக வீட்டில் போயிட்டு டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாய்மார்க்கலாம் காத்துட்டு இருக்க பெண்ணு பாலை பிடிச்சி எல்லாரையும் அபுக்குனு ஆக்குவான். டீம் தோத்தத்தை ஃபீல் பண்ணாமல் தங்க பக்கத்தை வாங்குறதை பார்த்துட்டு விழாவை சிறப்பிக்கு மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தங்க பக்கத்தை வாங்கிட்டு தாத்தா கிட்ட போயிட்டு கடலை முட்டை வாங்கி சாப்பிடலான்னு பெண்ணு இருப்பான். ஆனால் சைக்கிள் வந்து மக்கார்ல இருக்கும். அது சரி பண்ணிட்டு ஏந்து போகும்போது ஜூலி வந்து கடலை போட கடலையே தெரிச்சு போற அளவுக்கு பெண்ணு நங்குரத்தை போடுவான். இதுக்கு மேல இங்கே இருந்தா வீட்டில் தொடப்பு கட்டை இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது, சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுவான். சாப்பிட ஏதாவது கொடுப்பாரு, இதை பார்த்தானே நல்லா கவனிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கரை இடத்துக்கு போய் நின்னா தூசி பிடிச்சி வேன் மட்டும் இருக்கும், ஆனால் பெருசை காணா. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி சாப்பிட்டு செகண்ட் ஷோ பார்க்க போயிருக்குமோ? சரி நம்ம உள்ள போலாம், சாவி தான் இல்லை, கல் எடுத்து உடைக்கலான்னு கல் எடுக்க போனா கீழே சாவி. ஐயா, இவன் பண்ற எல்லாத்தையும் பின்னாடி இருந்து குறு குறு குறுன்னு ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கான். உள்ள போயிட்டு கிராண்ட் பாவை தேடும் போது ஒரு டிஎன் ஏலியன் பயத்துல பென் எகிருக்கு வச்சு வாட்சை தட்டினா ஆச்சரியம். முருகேசா, இங்கிருந்து எங்க வாட்சை காணா? வாட்ச் இல்ல என்ன, வல்லவனுக்கு புள்ளுவோம் ஆயுதம்னு சொல்லிட்டு கொசுமந்து அடிக்க தெரிச்சு ஓடும் டிஎன் ஏலியன். அவன் இங்க எதுக்கு வந்திருப்பான், என்ன தேடி வந்திருப்பான்? இருட்டாவே இருக்குன்னு சுவிட்ச போட்டா ஒரு பாத்திரம் வந்து விழும், அது ஒரு குறிப்பு. இங்க பாருப்பேன், நான் பிரச்சனை மாட்டிட்டு இருக்கேன், அது கண்டிப்பா சமாளிக்க கூடியதுதான். ஏலியன் சொன்ன மட்டும் பூமியில ரொம்பவே அதிகமா இருக்கு, நீ எதையும் போட்டு குழப்பிக்காத. கூடவே கடைசியாக ஆம்னோடிக் சேங்கர் தான் இருக்குது, நீ அதை போட்டு ரொம்ப குழப்பிக்காத, யார் நினச்சாலும் அதை என்கிட்ட வாங்க முடியாது. குவென்ன கேட்டதா சொல்லு பேன். என்ன அது, ஆம்னோடிக்ஸ் உங்ககிட்ட இருக்கா? வேக வேகமாக காத்துல சைக்கிளை அரைப்படையில் அடிச்சு வீட்டுக்கு போய் சைக்கிளை ஆட்டோ மோடில் போட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு பரண மேலே ஏறி பொட்டியை திறந்து இது வேற கடுப்பு ஏற்றிக்கிட்டு துணியை பறக்க விட்டு அங்கே பார்த்தா பென்னு ஆம்னோடிக்ஸ் அங்கே தான் இருக்குது. இவர் ஏன் இப்படி சொன்னார்? ஆஹா, சும்மா இருந்த மூலம் இப்படி யோசிக்க வச்சிட்டாரு, இதெல்லாம் நமக்கு சரிபடாது. வா குவென்னை பார்க்கலாம். அங்கேருந்து கட் பண்ணால் கராத்தே கிளாஸில் குவென்னு சண்டை போட்டுட்ருப்பா. பெண்ணும் தன்னோட கிராண்ட் பாப்பு சொல்ல, ஓ மேக்ஸ் உன்னோட தாத்தா தானா, நீ அவரோட ஆம்னோடிக்ஸ் ஆட்டையை போட்டுனதா நான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் வன்முறையை மறந்து பழம் விட்டுக்குவாங்க. குவென், உன்னோட முடிவு என்ன, அடுத்தது நீ ஆம்னோடிக்ஸ் போட போறே இல்லையா? பென், ஐ எம் பேக். ஆம்னோடிக்ஸ் போட்டோடனே எல்லாரையும் பழைய மாதிரி பந்தாடுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அங்கிருந்து கட் பண்ண ரயில்வே ஸ்டேஷன்ல பொட்டிக்கு பின்னாடி பூனையை பார்த்த எலி மாதிரி பதுங்கி உட்காந்துட்டு இருப்பாங்க. கூட இருந்த பிளம்பர் இங்கே தான் வந்து ஏதோ ஒரு கேடி வேலை நடக்க போது உங்க கிராண்ட் பா தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே அங்கே ரெண்டு லாரி வந்து நிற்கும், கூடவே கெவினும் வந்து நிற்பான். அங்கே எல்லாரும் இறங்கி வந்து ஒப்பந்தம் போட்டு வெப்பன்ஸ் வந்து கைமாற்றுவாங்க. அதுக்கு காரணமாக இருந்தவன் கெவின் லெவின். ஏதோ கேடி வேலை பண்ணுறாங்க சார் திருட்டு பசங்க. கெவின் இந்த கன் எப்படி சுடும் சொல்லிட்டு சுட்டு காமிச்சு கிடப்பான். சும்மா இல்லாத பிளம்மரு இது வந்து இந்த கிரகத்துக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கன், ஓகேவா, நான் போயிட்டு அதை காப்பாற்ற போகிறேன் சொல்லிட்டு அது துருத்து துருன்னு ஓடுவார். எலும்பு துண்டை பார்த்த நாய்மேரோட பென்,
என்ன குண இது? இவரு போய் நின்னாங்க வசனம் பேச. எல்லாரும் மாஸ்க் ஆயிட்டா டிஎன் ஏலியன்ஸ். என்னப்ப எல்லாம் பார்க்க மாடல்ஸ் மாதிரி இருந்தாங்க, இப்போ கடைசியில மண்டையெல்லாம் நூடுல்ஸ் மாதிரி இருக்கு. எல்லாரும் இவங்களை ரவுண்ட் அப் பண்ண பின்னாடி பார்த்தா ஃபார்வர்ட் நைட்ஸ் சுத்து போட்டாங்க. குவின் குவின்னு வேற, ஏதாவது சீக்கிரமா பண்ணி சொல்லடா, சும்மா இருமா. இப்போதான் இது பொறுமையா ரீபூட் ஆகுது, நான் ஏதாவது பண்ணி ஹேங் ஆயிடுச்சுன்னா பென்னுக்கு ஆம்டிக்ஸ் ஒர்க்கே ஆகாது, ரைட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு குவின்னே எழுந்தையும் பார்க்க ஆரம்பிப்பா. பென்னு தெரிச்சு ஓடுவான், என்னையா எல்லாம் காரி காரியா துப்புறீங்க. பென்னு முடிச்சு வந்துக்குள்ள ஓட குவென்னும் பிளம்பரும் காரி துப்பியே டிஎல்என்ஸ் கிட்ட மாட்டிக்குவாங்க. ஆம்னெட்டிக்ஸ் பொறுமையா இப்போ தான் ஆயிட்டு இருக்கும், ஒன்னா தட்டி கடைசியில் ஆம்னெட்டிக்ஸ் வந்து உருமாறிடும் வேற ஒரு ஃபார்ம்ல. ஆம்னெட்டிக்ஸ் கிளிக் பண்ணி பார்ப்பான், உள்ள இருக்கலாம் புதுசு புதுசு எலினா இருக்கும். என்னையா ஒன்னொன்னு ஒரு ரகமா இருக்கு இந்த வாட்டி, இப்ப பாக்கலாம் டைம் இல்ல, இந்த எலின் தான் பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கு, சரி இதே கிளிக் பண்ணுவோம் சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்த்தா ஸ்வாம் ஃபயர். பென்னு திருப்பி ஃபைட்ல ரீ என்ட்ரி கொடுப்பான், எல்லாரையும் பொழந்து கட்டுவான். பயங்கரமா ஃபைட் நடக்கும்போது எவனோ ஒருத்தவன் பென்ன கையிலேயே போட்டுருவான், கை துண்டாக்கில வந்துடும். அவெஞ்சர்ல தூர தேடி சுத்தி வர மாதிரி தானா வந்து இவன் கையிலே மாட்டிக்கும் அந்த கை. அதுக்கப்புறம் என்ன ஃபார்வர்ட் நைட்ஸும் டிஎன்ஏஸும் 64 பறக்க விடுவான். கடைசி எல்லாரும் பயந்து தெரிச்சு விடுவாங்க, கெவின் தானா வந்து மாட்டும், ஆடு தானா வந்து தலையை கொடுத்து வெட்டி வெட்டுன்னு குனியுதேடா. பென்னு புது பவரோட டெரரா போஸ்ட் கொடுக்க கெவின் நான் முன்ன பவரோட இல்ல, நான் இப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு தண்டவாளத்துக்கு இரும்ப புரிஞ்சுக்கும் தனக்குள்ள. ரெண்டு பேருக்கு நடுவில் பயங்கரமான ஃபைட் நடக்கும். கெவின் குத்தும் போது சோம் ஃபயரோட வயிற்றுக்குள்ள கை மாட்டிக்கும். பென் ஒழுங்காக கையேடு, ஆலந்திராம கையை விடாத, காதில் வாங்கல தலையில் வாங்குவேன். ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுக்குவானுங்க. கடைசியில் கெவின் வந்து ஒரு ட்ரெயினோட பொட்டி தூக்குவான், கைகாலெல்லாம் ஆடும். இதுக்கு தான் அதிகமாக அறப்படல் அடிக்கூடாது சொல்லுது. கடைசியாக பென் வந்து வின் பண்ணுவான், கெவின் வந்து கட்டி போட்டு வச்சிருவாங்க. பென்னும் பிளம்பரும் ஸ்கூலில் டீச்சர் கேட்குற மாதிரி கொஸ்டினை திருப்பி திருப்பி கேட்க கெவினும் சொல்லவே மாட்டான். ஆனால் குவென்ஸ் கேட்கும்போது மட்டும் சொல்லிடுவான், ஆஹே கண்ணும் கண்ணும் நோக்கியாளா. கடைசியில் எல்லாரும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு கார்ல ஏறி எல்லாம் ஒன்றா போயிட்டு இருப்பாங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது சும்மா இல்லாத பென்னு கிராண்ட் பாவை கலைக்க பென்னு கடுப்பாய் கத்துவான், ஏன் 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 கத்துற. பென்னு கிராண்ட் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். கூட இருந்த பிளம்பர் அவர் தான் இல்லை இல்லை நீங்க தான் ஆம்பிட்டு இருக்கு, அதனால நீ தான் எல்லாத்தையும் பண்ணணும், நீ தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பு கிடைக்கும்போது ரோஸ் மில்க் கேத்துவாரு. இவங்க பேசாத பொறுக்க முடியாம அந்த இடமே வந்துடும், அது பெரிய பாலடைஞ்ச அரண்மனை, எப்படி உள்ள போறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அதான் குவென்னு கலை அப்படின்னு சொல்லிட்டு அவளை கோத்து விட்டுருவா. எப்படியோ உள்ள வந்தாச்சு, உள்ள வந்து பார்த்தா பாத்திர கடையும் காலம் கடையும் இருக்கும். இதை பார்த்த உடனே கெவின் ஒன்னொன்னா எடுத்து பாக்கெட்ல போட, என்ன தம்பி நிறைய சுடுவு போல பைய ஏதோ கொண்டு வந்திருக்கியா, எல்லாரும் ஒன்னொன்னு செஞ்சுட்டு இருக்க. பென்னு மட்டும் சுத்திட்டு இருப்பான், ஏதோ கை தவறி ஃபார்வர்ட் நைட்ஸோட அந்த இரும்பு கவசம் வந்து கீழே வந்துடும். என்னடா இன்னைக்கு புள்ள பொறுப்பா இருக்கே, எது உடைக்கலையேன்னு பார்த்த உடச்சிட்டேன். திடீர்னு எல்லாரோட லுக்கும் மேலே போகும், என்னடான்னு திரும்பி பார்த்தா பெரிய டிராகனு சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்துட்டானே. அவ்வளோதான் இந்த எபிசோட், நெக்ஸ்ட் எபிசோடாக காத்துட்டுருங்க. இந்த வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி சொல்லி விடைபெறுங்க. Punchline, the hero time.